ஹலோ எவ்ரிவன், நான் வித்யாகரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோபிட் பற்றி. ஸோ மைக்ரோபிட்னு சொல்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆர்ம் பேஸ்ட் எம்பேடட் சிஸ்டம். ஸோ இந்த எம்பேடட் சிஸ்டத்தை வந்து 2015 பிபிசி நிறுவனம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த மைக்ரோபிட் மூலமாக வந்து சாதாரணமான ஒரு பெல் பற்ற வைக்கிறதுலேருந்து ஒரு ரோபோ செய்கிற வரைக்கும் இந்த மைக்ரோபிட்டை பயன்படுத்தி நாங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ அதை எப்படி நாங்கள் செய்யலாம்ன்றது தான் இந்த வார தொடர்ச்சியான வீடியோஸில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதை நாங்கள் எப்படி கோட் பண்ணலாம்ன்றதை இந்த லிங்கை கிளிக் பண்ணுற மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கோட் பேனலுக்கு நீங்கள் வருவீங்க. இதில் வந்து எங்களுக்கு முக்கியமானது இதுக்குரிய என்வயர்மெண்ட். ஸோ இன்டெக்ரேட்டட் டெவலப்மெண்ட் என்வயர்மெண்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து இதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்னென்னு சொன்னால் மேக் கோட் எடிட்டர். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக விளங்கக்கூடிய மாதிரி ஒரு பில்டிங் பிளாக்ஸில் வந்து எப்படி நீங்கள் படிப்பீங்களோ அந்த மாதிரி இதை சொல்லித்தர போகிறேன். ஸோ இதை விட அட்வான்ஸாக வந்து பைத்தனையும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த மைக்ரோபிட்டுக்காக. இதை விட எக்ஸ்ட்ராவாக வந்து எல்லா லாங்குவேஜையுமே வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் மைக்ரோபிட் வந்து யூஸ் பண்ணி நாங்கள் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறது. ஸோ இதில் பேசிக்காக இருக்கிற இந்த பில்டிங் பாக்ஸ் மாதிரி இருக்கிற இதன் மூலமாக வந்து எப்படி நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்ணலாம் என்றதான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் இப்போ செய்ய போகிறது வந்து ஆன்லைனில். ஸோ இது வந்து மேக்கோ டாட் மைக்ரோபிட் ஓஆர்ஜியில் வந்து இதை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ நான் இதில் வந்து ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சில வேளையில் வந்து எங்களுக்கு இன்டர்நெட் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எப்படி மைக்ரோபிட்டை பயன்படுத்தலாம் என்று சொல்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ நான் அடுத்த டேப்பில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், கூகுள் பண்ணுறேன். ஸோ கூகுள் பண்ணுறேன், அதில் வந்து ஆஃப்லைன் மைக்ரோபிட் எடிட்டர். ஸோ இதை நான் ஏற்கனவே சர்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஒஃபிஷியலான ஆஃப்லைன் இன்ஸ்டாலர் வந்து எங்களுக்கு வரும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் இந்த லிங்கையும். ஸோ இதில் வந்து அவங்களுக்குரிய அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய டேர்ம்ஸ் கண்டிஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் வந்து அக்ரி பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் அக்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ்லேயே அல்லது மேக்லேயே வந்து அந்த செட் ஆஃப் ஃபைல் இருக்கணும்ன்றது கேட்கும். ஸோ எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து விண்டோஸ் தான். ஸோ நான் இதை கிளிக் பண்ணினேன் சொன்னால் எனக்கு வந்து அது டவுன்லோட் ஆகும், அந்த செட்டப் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அது இந்த எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஆல்ரெடி நான் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதால இது எனக்கு தேவையில்லை. ஸோ அதை நான் கேன்சல் பண்ணிக்கொண்டேன். நீங்கள் இதுக்குரிய லிங்க்குரிய டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி அந்த மைக்ரோபிட் இன்டர்ஃபேஸ் இருக்குமென்றதை நம்ம பார்ப்போம்.